Hello friends, welcome to Sri Bhanu Illam. இப்போ நம்ம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி எக் நூடுல்ஸ். அதுக்கு வந்து நான் நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. நல்லா பாயிலா இருக்கும் பொழுது இந்த நூடுல்ஸ் அதில் சேர்த்துடலாம். பாயில் வாட்டரில் நூடுல்ஸ் சேர்த்துட்டோம்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ்லே வெந்துடும். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வெந்தால் போதும். நூடுல்ஸ் எப்பயுமே நம்ம குறைவாக நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வெந்ததுன்னா போதும். நல்லா குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இப்போது வந்து நம்ம ஸ்பைஸியாக செய்ய போகிறோம் எக் நூடுல்ஸ். அதனால் நான் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த வேகிறதுலையே நம்ம ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். அப்படியே கலந்து விட்டுறலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். அதுக்கு தான் ஆயில் சேர்க்கறது. மரக்கரண்டி வச்சு யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் நல்லா ஒடியாமல் வரும். இப்போ அவ்வளோதான் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். நல்லா கட் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான் வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு கண்ணு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபுல்லாக மாற்றிட்டோம். இப்போ இதில் ஒரு சாதா வாட்டர் பச்சை தண்ணி தான் ஒரு 1 டம்ளர் போல் மேலே அப்படியே சேர்க்குறேன். அப்படியே உதிரி உதிரியாக வரும், அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. இப்போ நம்ம ஒரு வாணலில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து முட்டை பொரியல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் அதை சேர்த்துடலாம். ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் இந்த நூடுல்ஸு. நான் செய்ய போகிறது நல்லா கிண்டி விட்டுன்னு நல்லா தூளாகிடும். பொடி பொடியாக ஆகிறதுக்காக தான் நல்லா கிண்டி விட்றேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மிளகு உப்பு ரெண்டும் சேர்ந்து கலந்த தூள் லைட்டாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுற நல்லா அப்படியே பொரியல் மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ஒரு 2 to 3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நல்லா கிண்டி விட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காமதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ். பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா தூள் தூள் ஆகிடுச்சு. ஏன் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து ஒரு வாணலில் திரும்ப ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நான் செய்கிறது எல்லாமே நல்லெண்ணெயில் தான் செஞ்சிட்ருக்கேன். டீப் ஃப்ரைக்கு மட்டும்தான் வெஜிடபிள் ஆயில். இப்போது நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். இப்போது எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெள்ளை பருப்பு, இது அப்படியே நம்ம எண்ணெயில் புரிய விடுவோம். பொரிஞ்சதும் இதில் வந்து
பூண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து ஒரு பல்லாரி வெங்காயம், ரெண்டு வெங்காயம் அது நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம நூடுல்ஸ் மாதிரியே நம்ம ஷேப் வந்து எல்லாமே நீள நீளமாக தான் கட் பண்ணணும். வெங்காயமும் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சீக்கிரமாக வதங்கிரும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. லைட்டாக வதங்கினா போதும் வெங்காயம். இப்போ அடுத்து வந்து ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் வெங்காயம் மாதிரியே நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இவ அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிடலாம். இப்போ புதினா, நம்ம எக் நூடுல்ஸ் செய்கிறதுனால நான் கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கேன் வாசனைக்கு. கொஞ்சம் போல் புதினா அதையும் சேர்த்து வதக்கிடலாம். ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள். இப்போது இதை நல்லா சேர்த்து வதக்கிடலாம். நான் வந்து இந்த மசாலாக்குன்னு இது மேகி இந்த நூடுல்ஸ்க்குன்னு ஒரு பவுடர் நான் தயாரித்து வச்சுருக்கேன். வீட்லேயே ஹோம்மேடு செஞ்சது நூடுல்ஸ் மசாலா பவுடர் இது. இது வேணும்னா நான் ஒரு தனி வீடியோ ஒன்று போடுறேன் இது எப்படி தயாரிக்கிறதுன்னு. இதுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் நான் சேர்க்குறேன். இதை நான் எப்போயுமே தயாரித்து இந்த கப்பில் ஃபுல்லாக வச்சுப்பேன், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஒரு மூணு ஸ்பூன் இதில் போடுறோம். இது அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ முட்டை பொரியலை அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் நான் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டேன். நூடுல்ஸ் சேர்த்த பிறகு திருப்ப ஹையில் வச்சுக்கலாம் அடுப்பை. இப்போது நூடுல்ஸை சேர்க்குறோம் பாருங்கள், எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் கொஞ்சம் பச்சை தண்ணி ஆட் பண்ணேன் மேலாப்பில், உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இனிமேல் கொஞ்சம் லைட்டாக ஜென்டிலாக கலந்து விடணும். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, அப்படியே லைட்டாக அப்படியே இதை கிண்டணும். அப்புறம் டொமேட்டோ சாஸ் ஒரு ஒரு கரண்டி ஃபுல்லாக சேர்க்குறேன். ஒரு சின்ன கரண்டியில் சோயா சாஸ் சேர்க்குறேன். ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாத்துக்குமே இந்த சாஸ் ஐட்டம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆஃப் லெமன் புளிஞ்சிக்கலாம் மேலாப்பில். ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த வீட்டிலேருந்து பறித்தது கொஞ்சம் போல், அதுவும் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் நூடுல்ஸ் ஷேப்புக்கே. இப்போது லைட்டாக லாஸ்ட் டச்சு கொஞ்சம் போல் மிளகுத்தூள் லைட்டாக ஆட் பண்ணுறேன் அந்த வாசனைக்காக. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. திரும்ப ஜென்டிலாக திரும்ப எல்லாத்தையும் அப்படியே கிண்டி விட்டுறலாம். லைட்டாக உடையாமல் அப்படியே கிண்டி விட்டுறணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் நூடுல்ஸ் ஸ்பைஸியாக செஞ்சாச்சு. பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது தானே. ஸ்பீடாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் நெக்ஸ்ட் பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு வந்து இந்த சாஸ் ஐட்டமும் நான் ஒரு ஹோம்மேடு பவுட்ரு சொன்னேன்ல, அதுவும் தான் இதுக்கு டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். அது ரெண்டும் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக செஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி நல்லா அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. 10 to 15 மினிட்ஸ்லேயே இது செஞ்சாச்சு சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டிலையே, சூப்பராக இருக்கா? தேங்க்யூ வியூவர்ஸ். ஓகே பாய்.